வெல்கம் டு நிகழ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரண்மனை 3 படம். ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு வரணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஹாரி பாட்டர் கதையெல்லாம் 1, 2, 3 வந்தது, ஒரு கண்டினியூட்டி இருந்தது, ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக நம்ம ஆட்களும் வந்து 1, 2, 3 இருக்கிறாங்க. இந்த அரண்மனை 3 வந்து என்ன ஒரே ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரண்மனை மட்டும்தான், வேறு எதுவும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. இதுக்கு ஏன் அரண்மனை 3 பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி அரண்மனை 2 அப்படி தான் இருந்தது. ஆனால் அரண்மனை 1, 2 ஓரளவு சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அரண்மனை 3 வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறேன் சொல்லிட்டு பெரிய அரங்குகளும் இதுவும் மட்டும்தான் அமைச்சிருந்தாங்களே ஒழிய படத்தில் கதை என்னன்னு புரியவே இல்லை. படத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆர்யா நடிச்சிருக்காரு. ஆர்யா வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. எப்பப்போ வராரு அப்பப்போ போகிறாரு, எலக்ட்ரிஷியன்றாங்க ப்ளம்பருன்றாங்க. ஆர்யாவோட கேரக்டர் அப்படி போயிட்டுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு பெரிய காமெடி பட்டாளம் நடிச்சிருக்காங்க, நளினி இருக்காங்க. நளினி வந்து ஒரு டிக்டாக், அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்களோட பாகங்கள். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒரு பேய் இருக்குது ஆரம்பத்துலேருந்தே அரண்மனையில். இந்த அரண்மனையில் இருக்க பேயை வந்து சுந்தர்சி துரத்துறதுக்கு அங்கே வராரு. கடைசியாக வந்து அந்த சுந்தர்சி அந்த பேயை துரத்துனாரா அப்படின்றது தான் கதை. படத்தில் வந்து கதை அப்படின்னா ஒன்றும் பெரிய கதை அப்படின்றத சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அந்த கோயில், அந்த கிளைமஸ் காட்சிகள், இதெல்லாமே ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணியிருக்காங்க. மற்றவண்டே பார்த்திங்கன்னா படம் சொல்கிற மாதிரி இல்லை. உட்காந்து பார்க்கும்போதே சில விஷயங்கள் வந்து குரட்டை விட வைக்கிது. அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த பேய்கள் வரும் காட்சிகள்லாம் வந்து மிரட்டதாக நினச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட பயமாகவும் இல்லை, எல்லாமே ஒரு நகைச்சுவையாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து சுந்தர்சியோட வரிசையில் ஒரு சர்க்கல் என்று தான் சொல்லணும். நன்றி.